தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, உங்கள் குடும்பம் தமிழக இந்துக்களுக்கு என்ன செய்தது என்பதை பட்டியலிட முடியுமா? உங்கள் தாத்தா சபரிமலை ஐயப்பனுக்கு சிலை அமைத்ததாகவும், உங்களுடைய தந்தை வடபழனி முருகன் மதுரை மீனாட்சி காசி விஸ்வநாதர் தென்காசி கோயில்களுக்கு குடமுழுக்கு திருப்பணி செய்ததாகவும் கூறிக்கொள்ளும் நீங்கள், என்னுடைய வயது 54, நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் செய்ததை விட அதிகமாக இந்துக்களுக்கு செய்திருக்கின்றேன் என்று கூறிக்கொள்ளும் நீங்கள், மேலை நாட்டில் அதிக ஆண்டுகள் வேலை பார்த்த நீங்கள் எப்படி தமிழக இந்துக்களுக்காக செயல்பட்டிருக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கல்வி நிறுவனங்கள் தொடங்கி கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களின் வேலைவாய்ப்பை பெருக்கி பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். உங்கள் குடும்பம் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்து தமிழர்களுக்கு எத்தனை கல்வி நிறுவனங்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை கொடுத்து பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதை பட்டியலிட முடியுமா? ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழக இந்துக்களுக்கு படிக்க எத்தனை கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, மருத்துவக் கல்லூரி உங்கள் குடும்பம் தொடங்கியது என்பதை பட்டியலிட முடியுமா? தமிழக இந்துக்கள் வளர்ச்சிக்காக உங்களுடைய குடும்பம் என்ன திட்டம் கையில் வைத்திருக்கின்றது என்பதை கூற முடியுமா? உங்கள் குடும்பத்தால் ஏன் தமிழகத்தில் மதமாற்றத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை?